வால்பாறை சுற்றுலா துறைக்கு சொந்தமான யாத்ரி நிவாஸ் கட்டிடத்திற்குள் புகுந்த மழைநீர். கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் உள்ள யாத்ரி நிவாஸ் கட்டிடத்திற்குள் கடந்த 4 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக குளம் போல் தண்ணீர் தேங்கியுள்ளது. தற்போது இந்த கட்டிடம் கடந்த 2009-10 ஆம் ஆண்டு சுற்றுலாத்துறை மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தில் சுமார் 1 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டது. தற்போது அதன் அருகில் அம்மா படகு இல்லம் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் தடுப்பு சுவர் இருந்ததால் மழைநீர் கட்டிடத்திற்குள் புகுந்துள்ளது. இந்த கட்டிடம் ஆனது அப்போதைய சட்டமன்ற உறுப்பினர் கோவை தங்கம் பதவி காலங்களில் கட்டப்பட்டது. மேலும் அப்பகுதியில் அங்கன்வாடி அலுவலகம் செயல்படுவதால் கட்டிடத்திற்குள் செல்ல முடியாமல் அதிகாரிகள் தவித்தனர். எனவே நகராட்சி நிர்வாகம் இதனை கருத்தில் கொண்டு உடனடியாக மழை நிறைவேற்றும்படி அப்பகுதியில் மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். செய்திகளுக்காக வால்பாறை செய்தியாளர் கருப்பசாமி.